அன்பு மகள் கலக்கல் கௌதமி வாங்க. தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குரு குருவென பார்க்கிறான். அவனை பொறுத்தவரை மம்மி, டேடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அவனை பொறுத்தவரை மம்மி, டேடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழண்ணியை வணங்கி என் வாதம் தொடங்குகிறேன். நல்லா ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க. எவ்வளோ அருமையான ரசிகர்கள் நடுவுகளை. சில ஊர்லலாம் ஒப்புக்காக பேசுவோம், சில ஊர்ல உப்புக்காக பேசுவோம், சில ஊர்ல டப்புக்காக பேசுவோம். நட்புக்காக ஒரு பட்டிமன்றம் நடக்குதுன்னா அது குகை ரசிகர்களுக்காக மட்டும்தான் நடுவுகளே. நான் ஏங்க பாண்டிச்சேர்ல இருந்து வந்திருக்கேன். நீ நட்புக்காக நட்புக்காக திருப்பி திருப்பி சொல்லாத. ஏங்கய்யா பாக்குறவங்க இவங்களுக்கு ஒன்றும் பணமே கிடையாது போல் இருக்கு. ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் விடே இல்லை. நான் ஏங்க ஐயா பாண்டிச்சேரிந்து குகைக்கு வந்திருக்கேன். ஆ இது முகம் வாடி போயிடுச்சு சசிகலா அவருக்கு சொன்ன உடனே. நான் ஏன் குகைக்கு வந்திருக்கேன்? ஏன் ஏன் வந்திருக்கேன்? காசு வாங்குறதுக்காகவா? பின்ன நெவர். சத்தியமா எனக்கு காசு வேணாங்க ஐயா. அப்படியா? ஆமா. இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணு, நான் நல்லா இருப்பேன். நான் வேணான்னு சொன்னாலும் நீங்கள் என்ன கொடுக்காதியா விட்டு? அப்படியே கொடுத்தாலும் இந்த பிள்ளை வாங்கிக்க போகுது, பிச்சு பிச்சு கொடுத்துட போகுது. அதெல்லாம் பேசின 8500 கவரில் கரெக்டாக கொடுக்குற நடுவர். எந்த கணக்குலையுமே வரலையே அது. இல்லைங்க ஐயா, நிமிந்து நேராக உட்காருங்களேன். நான் நிமிந்தான் உட்காந்துருக்கேன். நான் மட்டும் இல்லை, நீ பேச வந்ததுக்கு அப்புறம் தான் கூட்டமே கொஞ்சம் நிமிந்து உட்காந்துருக்கு. நான் ஏன் தெரியுமா பாண்டிச்சேர்லேருந்து வந்திருக்கேன்? ஏன் உங்கள் அழகை வர்ணிக்கத்தான். ஆ ஆ பேச்சுன்னா இப்படி இருக்கணும் ஐயா. ஆமாங்க ஐயா, ஒரு அழகை வர்ணிக்கணும்னா, ஒரு அழக வர்ணிக்கணும்னா அது இன்னொரு அழகால விளங்க முடியும். என்னை பத்தி இந்த புள்ள ஏதோ பெருமையா பேசிச்சுக்கிறதுக்காக இவ்வளவு கோபப்பட்டு கிளம்புறீ? போற போக்குல தேடி கண்டுபிடிச்சு ஏன் பேக்க தூக்கிட்டு போகுது பாரு. அதுலதான் பட்டிமன்ற பணம் இருக்குன்னு பிளான் பண்ணி தூக்கிட்டு போறாங்க. 10 பைசா கிடையாது, மனோகரன்ட்ட வாங்கிதான் போட்டான். நல்ல வேலை, நல்ல வேலைங்க ஐயா. உங்களை பார்க்கையில எனக்கு 3 பேர் ஞாபகத்துக்கு வராங்க ஐயா. யாரு? நகைச்சுவை பின்னி எடுக்கிறீங்க அந்த ஸ்டைல பார்க்கையில எனக்கு நடிகர் நாகேஷ் ஞாபகத்துக்கு வராங்க ஐயா. என்ன பிரபா நாகேஷ்? சரியான அது மாதிரி ஒரு 50 வருஷம் நகைச்சுவை நடிகனா இருந்தவன் யாருமே தமிழகத்துல கிடையாது. ஆமாங்க ஐயா. திருவிளையாடல அடிச்சாரு பாரு ஒரு அடி. நாகேஷ், உன்னுடைய பாடலில் பிழை இருக்கிறது கவிஞரே. இருக்கட்டுமே, எவ்வளவு இருக்குதோ குறைச்சிக்கிட்டு மீதிய கூடட்டா, ஏன்டா உயிரை வாங்குற? அவர் கூட ஐயா அப்ப இருந்தார், இப்ப இல்ல. ஆமா, நல்லா பாடுறீங்க ஐயா. உங்களை பாடும் போது பார்க்கையில டிஆர் மகாலிங்கம் ஐயா மாதிரி 8 கட்டையில பாடுறீங்க. என் குரு அவர். ஆமாங்க ஐயா, அவர் கூடங்க அப்ப இருந்தார், இப்ப இல்ல. இப்ப என்னதான் சொல்ல வர ஐயா? நீங்க காதல் கவிதை சொல்றது அந்த ஸ்டைல பார்க்கையில சும்மணி கணேசன் ஐயா ஞாபகத்துக்கு வரும். காதல் மண்ணன்னா காதல் மண்ணா இருந்தாலும் அவர் இறந்தது 87 வயசுல இறந்தாரு. 86வது வயசுல 6வது கல்யாணம் பண்ணாரு. உண்மையான காதல் மண்ணா அவர் தான். அவரை நம்மளுக சாம்பார் சாம்பார் அது மாதிரி மனம் வீசக்கூடிய சாம்பாரே தமிழ்நாட்டுல கிடையாது. பால் வண்ணம் பருவம் கண்டு, வேல் வண்ணம் பிழிகள் கண்டு, மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். என்ன ஜெமினி கணேசன்? அவர் கூட ஐயா அப்ப இருந்தார், இப்ப இல்ல. இப்ப எல்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்து தேதி வச்சுட்டு இருந்திருக்கீங்களா? எனக்கு நீங்க ஐயா அழுவுற இரியா இரியா, நான் என்ன பத்தியே விட்டுட்டாரு. காசி ஆற்ற வாங்குறதுக்கு நிலைமைக்கு வந்துருச்சியா? எப்படியாப்பட்ட செட் எல்லாம் கூட வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? கொஞ்சம் ஜாக்கிரதையா. இதுக்காக அப்ப சொன்னா பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து நடக்க தெரியாதவன் மனிதன் இல்லே உலகில் மனிதன் இல்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே கொடுத்தானமா? ஆனா உங்களை பத்தி மட்டும் தத்துருவமா எங்களுடைய கவிஞன் தான் ஏன் கொடுத்துருக்குறாங்க? ஆமா,
உங்களுடைய நடை உடை பாவனை என்னங்கிற விஷயத்தை நாங்க மட்டும்தாங்க கொடுத்துருக்கோம். அப்படியா? அப்படி ஒரு பாட்டு என்ன பத்தி? உங்களை பத்தி மட்டும்தான். நல்லா கேளியா, உங்களுக்கு இது சம்பந்தம் கிடையாது. ஐயா மட்டும்தான், ஐயாவை பத்தி வர்ணிச்சு ரெடிங்கப்பா கோபிப்பா. சங்கி மங்கி சங்கி மங்கியா, நீங்க எப்போதுமே அழுக்கலுங்கய்யா. சங்கி மங்கி சங்கி மங்கியா, நீங்க எப்போதுமே அழுக்கலுங்கய்யா. நல்லா கை தட்டுங்கண்ணா, அப்பதான் நம்புவாங்க ஐயா. நான் நான் சங்கி மங்கி. ஆமாங்க ஐயா. சங்கி மங்கின்னா என்னம்மா? சங்கி மங்கிக்கு மிகப்பெரிய விரிவுரை இருக்குங்க ஐயா. சங்கி மங்கி என்பது சங்கீதத்தை மங்காமல் எட்டு கட்டையிலும் சுதி சுத்தமாக பாடக்கூடிய ஒரே ஒப்பற்ற நடுவர்னா அது ஆடுதுறை அழக பன்னீர்செல்வம் நீங்க தானங்க ஐயா. நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டேன். இதை சொல்லாமல் விட்டுருந்தேன்னு வச்சுக்க, நான் அடுத்த வாரம் அம்மாப்பேட்டைக்கு வரும்போது பையன் தூக்கிட்டு அங்கே லாட்ஜுக்கு போகும்போது நம்ம ஆளுக யாராவது குகை ஆளுக அம்மாப்பேட்டையில் என்னை பார்த்துட்டாங்கன்னா, ஏன் ஆடுதுறை சங்கி மங்கி அம்மாப்பேட்டையில் அழைஞ்சிக்கிட்டு கிடக்குதுரா அண்ணா என்ன வருது? அதெல்லாம் குகை ரசிகர்கள் சொல்லுவாங்களாங்க ஐயா. மனசில் வச்சுக்கிட்டு ஆட்டோவில் ஏறி வந்துடுவாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. வந்ததுலேருந்து இந்த மூணு பேரும் என்ன இந்த பச்சை பிள்ளைய பார்த்து, உங்கள் பாட்டில் பண்பாடு இருக்கிறதா, உங்கள் பாட்டில் கலாச்சாரம் இருக்கிறதா, உங்கள் பாட்டில் நாகரிகம் இருக்கான்னு கேட்டாங்களாங்க இருக்கு. ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, இதுவரை ஆண்களை தொட்டதில்லை, இரண்டுக்கு மேல் பிள்ளை பெற்றதில்லை. நான் கேக்குறேன், இதுவரையும் ஆண்களையே தொட்டதிலே ரெண்டு பிள்ளை எங்க வந்தது? டெஸ்ட் டியூப் பேபி சுவாதன குழாயில பெற்றிருக்கானு. அடுத்த ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, 16 வயது நிலை 17 பிள்ளை அம்மா. 16 வயசுல 17 புள்ள எங்க இருந்து வந்தது? இல்ல ஆதரவற்றோர் இல்லம்மா, புள்ளைகள் வளப்பு புள்ளைகள் தான். எது கேட்டாலும் பழைய பாட்டுக்கு மட்டும் நல்லா பதில் சொல்லுங்க. இப்ப உங்களை பார்த்து கேக்குறேங்க ஐயா, பொண்ணுன்னா யாரு? பொண்ணுன்னா யாரு? பொண்ணுன்னா யாருன்னு கேள்வி கேட்டிருக்கேன். பழைய பாட்டு சம்பந்தமா பாடக்கூடாது. ஏங்க ஐயா சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு, அந்த பக்கம் பார்க்காதீங்க, இந்த பக்கம் பாருங்க. நான் அந்த பக்கம் பார்க்கறதே கிடையாது. நான் மட்டும் இல்லை, கூட்டமே இந்த பக்கம் பார்க்க மாட்டாங்க. இங்கதான் நல்ல செய்திகள்லாம் இருக்குன்னு பார்க்கறாங்க ஐயா. பொண்ணுன்னா யாருன்னு பதிலா இருக்கணும். அது புதிய திரை இசை பாட்டா இருக்கணும், அதுவும் கானா பாட்டா இருக்கணும். ஓஹோ, நல்லா யோசிச்சு குகை ரசிகர்களுக்காக சொல்லிடுங்க. ஏன் கிருபா, பொண்ணுன்னா யாரு, அதுவும் புது பாட்டா இருக்கணுமா கானா பாட்டா இருக்கணுமா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க ஐயா. 3 மணிக்கு தான் ட்ரெயின் சென்னைக்கு போறதுக்கு. இருந்து வெயிட் பண்ணி போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, பொண்ணுன்னா யாரு? யாரு? கானா பாட்டு இருக்கணும். ஆமா, ஏன் நமக்கு தெரியாதா? சொல்லிடுங்க பாப்போம். தேனிசை தென்றல் தேவா ஒரு பாட்டு பாடினா இப்ப ஞாபகம் வருது. தேவாவுடைய எல்லா பாட்டையும் கேட்டு பாருங்க, ஆபாசமான வார்த்தையே அதில் இருக்காது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு மேடை பாடகன் மேடையில் ஏறி வந்து நின்னார்னா, அப்படி நெத்தியில் இந்த மாரியம்மனுடைய விபூதி குங்குமத்தை வச்சுட்டு லட்சுமி கடாட்சமாக நிற்கக்கூடிய ஒரே பாட்டுக்காரர் தேவா ஒருவர் தான். அவருக்காக நாம் பலமாக நம்முடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். வேற எந்த பாட்டுக்காரன்ட்டையும் அந்த நெத்தியில் விபூதி குங்குமம் இருக்காது. மேலே பாடுறமா, சில வரி பாடுறேன். பொண்ணுன்னா யார்? அவ்வளோதான், அதே தேவா டோன்ல பாடணும். ஆமாங்கய்யா, கானா பாட்டு ஹை பிட்ச்ல. பொண்ணுன்னாக்கா பொண்ணுன்னாக்கா புருஷனுக்குதா, இல்லன்னாக்கா இல்லன்னாக்கா ஏது உலகந்தா. பொண்ணுன்னாக்கா பொண்ணுன்னாக்கா புருஷனுக்குதா, இல்லன்னாக்கா இல்லன்னாக்கா ஏது உலகந்தா. பத்தி பொட்டினா பத்தி பொட்டினா சுக வரதந்தா, பத்திக்குச்சுனா பத்திக்குச்சுனா பீடி குடிக்கத்தா. எந்த ஊர்ல எந்த கேள்வி கேட்டாலும் ஐயா அழகா பதில் சொல்றதுல அழகையா வளர்றாங்க. நல்ல டெக்னிக்கல் தான். உயிர் போற மாதிரி உள்ள பாட்டை பாட சொல்லிட்டு இது போடே போடே. ஏங்க ஐயா, உங்களுக்கு திறமை இருக்கு, கேள்வி கேக்குறேன், உங்களை பார்த்து கேக்குறேங்க. அந்த காலத்துல எல்லாம் அந்த காலத்துல தான் ஆண்களுக்கு, ஆண்கள் வந்து பெண்களுடைய மிகப்பெரிய
பாதுகாப்பு கவசம் ஐயா. அப்படியா? இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. பெண்கள் நாங்க தான் ஆண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம், தெரியுங்களா? எப்படி சொல்ற? இன்னைக்கு பைக்ல டூ வீலர்ல நீங்க தனியா ஒரு ஆண்கள் மட்டும் டிராவல் பண்ணுங்களேன், ரோட்ல போயிட்டே இருக்கும் போது காவல்துறை நண்பர்களோ டிராபிக் போலீஸோ வழி மறிச்சு நிறுத்துவாங்க. நிறுத்தி, ஆமா உன்ட்ட ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் எங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பா. இது ஒரு அழகான மனைவி பின்னாடி போகும்போது எந்த டிராபிக் போலீஸும் காவல்துறை நண்பர்களும் வழி மறிச்சு நிறுத்த மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன் இப்படிதான் கேட்டேன். ஆம்பளைகள் தனியா போனா இன்சூரன்ஸுக்கு ஹெல்மெட் எல்லாம் கேக்குறீங்க, பொம்பளைகளோட சேர்ந்து போனா ஏன் கேட்க மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, அவனே ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறான், பின்னாலே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான், அவன்கிட்ட இன்சூரன்ஸ் ஆகுது மண்ணாங்கட்டியாடா, பாதி உயிர் இல்லாம போறான், அவனுக்கு ஏன் இன்சூரன்ஸ்? ஆனா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது போல இருக்குங்க ஐயா. ஆனா எப்பெல்லாம் நினைக்காதீங்க பெண்களை, எங்களுக்கு எல்லாம் சிக்கன் சமைக்க தெரியாதுங்க ஐயா, ஆனா சிக்கனமா இருக்கு தெரியும். ரொம்ப சிக்கனா? என் மாமன் பொண்ணு தீபாவளிக்கு ஷவுளி போடணும்னா 20,000 ரூபா கொடுத்தேன். சரி, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திரும்பி வந்து கேட்டால் எத்தனை 1000 ரூபாய்க்கிட்ட எடுத்திருக்கியே? 19,920 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன் மாமா. எல்லாருக்கும் எடுத்துட்டேன், நீ என்ன எடுக்க போகிறனா? நான் பிச்சை தான் எடுக்க போகிறேன். எல்லாம் போயிடுச்சு, அப்புறம் எங்கே வாங்குறது? ஏங்கய்யா, எங்களுடைய நடைய பார்க்காதீங்க, எங்களுடைய நடத்தைய பாருங்க. கத்தி கத்தி பெண்கள் பேசுவோம் நடுவர்களே, புருஷன குத்தி குத்தி பேச மாட்டோம். அதனாலதாங்க எங்களை உங்களுடைய வாழ்க்கை திருமணத்துக்கு அப்புறம் நாங்க வலது கால எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் ஏசுநாதருக்கு பின்னாடி ஏற்படுற ஒளிவட்ட மாதிரி வாழ்க்கை பிரகாசமா இருக்குங்க ஐயா. 3 மாசத்துல முன் ஒழுக்க உழுதுருது, ரொம்ப பிரகாசம் தான். அதெல்லாம் இல்லைங்க ஐயா, சூரிய பிரகாசம். நீங்க காதலிச்சிருக்கீங்களா? நீங்க காதலிச்சிருக்கீங்களா? மனோகரன்னெல்லாம் என்ன தப்பா நினைக்க போறாரு, அதெல்லாம் நம்ம குடும்பம். அதனால தான் கேட்குறேன், நான் காதலிச்சிருக்கீங்களான்னு. ஏன் நமக்கு காதல் தெரியாதா? பார்த்தா அப்படி தெரியலங்க ஐயா. அதான் உருவத்தை பார்த்து இடப்பட முடியாது. இப்பவும் ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்குது. இப்போ வாங்க ஐயா, ரிலீஸ் பண்ணிடுவேன். கோபி என்ன, நமக்கா காதல் தெரியாது? ஏன் தெரியாதா? நீங்கெல்லாம் வந்து இப்ப செல்போன்ல காதல் பண்றீங்க. நான் காதல் பண்ணும் போது செல்போன்லாம் கிடையாது, போனும் கிடையாது. அப்ப 10 பைசா கார்டு வாங்கி அவ கடலூர் மஞ்ச கார்டு வாங்குவோம். 10 பைசா எப்படி இருக்கும்? நல்ல உயரமா, என்ன விட கலரு, என்ன விட உயரம், பாட்டுன்னா என்ன விட டாப்பா பாடுவான், முரட்டுத்தனமா இருக்கும் முகம், வந்து கலையான முகம். செட்டுன்னா செட்டு, எங்க செட்டு தான் செம செட்டு. அது நடந்து போனோம்னா ரெண்டு பேரும் கும்பகோணத்துல மிலிட்டரி சோல்ஜர் வர்ற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும். அவருக்கா, அவ கடலூர்ல இருந்தா. மாசம் 10 நாளைக்கு ஒரு தடவை 10 பைசா கார்டு வாங்கி அவளுக்கு என் உயிரே தயிரேன்னு இதை எழுதி போட்டு இருப்பேன். கையெழுத்து போட மாட்டேன், அட்ரஸும் தெரியாது. அப்பகாரம் பார்த்துட்டாமா, லெட்டரை பார்த்த உடனே இவன் தான் போட்டிருக்கிறான்னு அவள் தெரிஞ்சுக்குவான். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, 6 வருஷம் காதலிச்சேன். கல்யாணமும் ஆச்சு. என்னங்கய்யா சொல்றீங்க? அந்த தபால்காரனே கட்டிக்கிட்டான். ஆமா, மாசம் 3 தடவை அவளை பார்த்தவன் அவன் தானே. ஆடுதுறை எனக்கு இவனே தேவலான்னு போட்டா அவ போஸ்ட் ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுத்துட்டான். அவளை அங்க என்னன்னு ஒரு தடவை மறைஞ்சு நின்று பார்த்தேன், செக்கு புக்கு செக்குன்னு சீல் வச்சுக்கிட்டு இருக்கிறான். நான் என்ன கண்டுபிடிச்சா ஒரே சீல் நம்ம நெத்தில வச்சிருப்பான். இப்படி காதல் பண்ண என்னங்கய்யா வருது? உங்க பட்டைய பார்த்தோன்னே அம்மா முடிவு பண்ணிடுச்சு. இந்த கட்டல ஆயிக்கப்படாதுடா. காதல்னா என்னன்னு குகையில இப்ப உங்களுக்கு சொல்லி தரங்கய்யா. பட்டி மன்றம் முடிஞ்சிச்சு, நடந்து கீழே போயிட்டே இருக்கிறோம், கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல ஒரு பெரிய புதக்குழி இருக்கு, அந்த புதக்குழியில நீங்க மட்டும் தொபக்கட்டின்னு விழுந்துறீங்க. இது வரைக்கும் நீ என்னை பார்த்து நல்ல வார்த்தையே சொல்லவே இல்லையே. இப்போ நான் மட்டும்தான் விழுவேன், நீங்கள்லாம் யாரும் விழ மாட்டீங்க. நாங்கள் என்னங்க ஐயா பாவம் பண்ணோம்? அந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? அந்த நேரத்தில் பாட்டா பாடுவேன். மகராஜ் கையை பிடி, கிருபா கையை பிடி, பாட்ஷா கையை பிடி, அப்படி இந்த பிள்ளைய ராணியை கூப்பிட மாட்டேன். தவறி என் மேலே விழுந்தான்னு வச்சுக்க, ஜேசிபி வச்சு தான் தூக்கி ஆகணும், இல்லை ஷேரும் ஜகதியோட நீக்குற மாதிரி இப்படி இருப்போம். வண்டலூர் ஜூலேருந்து எழுந்து வந்த மாதிரி. ஆமா, ஆனா காதல்னா என்ன தெரியுங்களாங்க ஐயா? கத்துவீங்க, கதறுவீங்க, கைய கால போட்டு உதறுவீங்க. ஆனால் காதலில் விழுந்தவர் ஏனோ என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று என்று ஒருபோதும் சொல்வதில்லைங்க ஐயா. ஏன் தெரியுமா? பெண்களின் கண்கள் ஒரு இன்ப புதைக்குழி,
அதில் விழுந்தவர் ஏனோ என்னை காப்பாற்றி என்று ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நம்ம பையங்களுக்கே தெரியும், என்னைக்கு இதுல விழுந்தோமோ அந்த ஜென்மத்தில் மீள முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துடுறான் அவர். கண்டிப்பா கண்டிப்பாட்டா நிறைய தடவை தடுமாறி விழுந்திருக்கிறாருன்னு தெரியுது நம்ம அண்ணாச்சி. இப்போ அப்படி ஆயிடுச்சுமா? இல்லைங்க ஐயா, மோதலுக்கு அப்புறம் காதல் வரலாம், காதலுக்கு அப்புறம் மோதலை வரக்கூடாதுங்க ஐயா. அதை கூட உனக்காக தான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு சொன்ன பாட்டு எங்க பாட்டுங்க ஐயா. சாந்து பொட்டிதுக்கு தெரிவாரு யார நினைச்சு தெரியுமா? கிறுக்கானாருங்கய்யா. என்ன பட்டிமன்றம் பட்டிமன்றம் வந்துடுறான்ல, அங்க நினைச்சு நினைச்சு கிறுக்காயிட்ட அந்த மனசை எப்ப வருவார்னு கூட என் மனசு எப்படி தெரியுங்களா? எங்கும் ஏ மச்சா 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 ஆச மச்சானே இந்த அடுத்த செய்தே உண்மையில தானே சமச்சேனே. என்ன தெரியுங்களா? ஏ சாமியே நீ தானடின்னு சொன்னாருங்க ஐயா. இல்ல அதுக்காக இல்ல, அவர் உன்ன போட்டோவுல பாக்கணும்னு ஆசைப்படுறாரு. கொஞ்சம் நிதானமா இரு, விருத்தாஜலத்துல அங்க கிராஷிங் ஏதோ ஆயிருக்குது. இல்லைங்க, இது மாதிரி இருக்க கூடாதுங்கிறதுனாலதான் எனக்கு அவருக்கும் சின்ன சண்டை கூட வரக்கூடாது. வாரத்துல ஏழு நாளுமே விருதம் இருக்குங்க ஐயா. வேண்டிப்பேன் எனக்கு காபி போட்டு கொண்டாடுறா, அதுல ஒரு ஈ விழுந்துருச்சு.
ஈவி இந்த காஃபி கொடுக்கும் போது எப்படி திட்டுவாங்க? அந்த நேரத்தில் புகழ்ந்தா பாடிக்கிட்டு இருப்பேன். அட தட்டுக்கட்டவளே, கண்ணு என்ன முன்னால் இல்லாமல் பின்னாலேயே வச்சுருக்கான், காஃபியில் ஈ விழுந்துருக்கடியும். இப்படி தானே ஐயா திட்டுவீங்க? ஆமாம். ஆனால் ஏன் மாமாவுக்கு நான் காஃபி கொடுக்கும்போது காஃபியில் ஈ விழுந்துருச்சுன்னா ஏ மாமா என்னை பார்த்து என்ன தெரியுங்களாங்க ஐயா சொல்வார். என்ன சொல்வார்? ஏ மாமாவுக்கு நான் காஃபி கொடுக்கும்போது காஃபியில் ஈ விழுந்துச்சுன்னா ஏ மாமா என்னை பார்த்து நான் தான் உன் காஃபிக்கு மயங்கி விட்டேன் என்றால் இந்த ஈ கூட மயங்கி விட்டதே. அதே ஒரு பள்ளி விழுந்துருந்துன்னா குடும்பமே மயங்கி தான் கிடக்கும். ஏங்க நம்மளாம் பள்ளி விழுந்த புருஷன் கொடுப்போமாக்கா? எப்படி தெரியும்? சூடில் வெந்து போய் வாழும் மட்டும்தான் ஆடும். அதெல்லாம் இல்லைங்க ஐயா, கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் புருஷன், ஆஃப் ஆனாலும் ஹஸ்பண்டு, கட்டிங் ஆனாலும் கணவன், வாடுறவங்க பெண்கள் நடுவே. ஏமா நீ இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கிறன்னு எனக்கு தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்னங்க ஐயா பெருசாக வித்தியாசம்? என்ன ஒரு 33-2 ரூபா தான் வித்தியாசங்கிறான். பல பேர் சேலத்துலேருந்து சும்மாவும் எடுத்துகிட்டு 10 பேர் போயிட்டு வரான். ஏதோ செலவாகாதால ரேட்டில் ஈக்குவல் ஆகிடுது, சைட் டிஷ்ஷுக்கு தான் மிச்சம் ஆகுது. வேலை தடங்கையா வித்தியாசம். ஆனால் இந்த குகையில் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேங்க, ஏன் மாமாவோ உங்களுக்கு மட்டும்தாங்கய்யா தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அது நான் பார்த்ததே கிடையாது. யாருக்கும் தெரியாது. நான் மட்டும்தான் விருதாஜலத்தில் பார்த்துருக்குறேன். எனக்கு கிடைச்ச கணவர் மாதிரி சத்தியமாக அந்த ஊரில் வேறு யாருக்குமே கிடைக்காதுங்கய்யா. கிடைக்கவே கூடாது. எப்படி இருப்பார்த்துறீங்களா? கிருபண்ணா கற்பனையில் பார்த்துங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி இருப்பாருங்க ஆளு. நானும் பார்த்தேன், 4 பேருக்கு மத்தியில் இருந்தால் ஆளே தெரியாது. கட்டபொம்மன் தானே ரொம்ப குட்ட பொம்மை. ஏங்கய்யா குள்ளமாக இருக்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. குள்ளமாக ஆள் இருந்தாலும் மிகப்பெரிய சாதனை வீரருங்க எங்கள் வீட்டுக்காரரு. எப்படி? நீங்கள் பொங்கல் அன்னைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கல்ல? ஆமாம். லைவ் டெலிகாஸ்டாக சன் டிவியில் விட்டாங்கல்ல? ஆமாம். பார்த்தீங்களா சார் நீங்கள்? பார்த்தேன் போட்டாங்கல்ல, அதில் என் மாமாவை வேர்க்க விறுவிறுக்க நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த ஜல்லிக்கட்டு இதில் போட்டியில் இந்த பிள்ளையுடைய மாமாவை நான் பார்த்தேன். என்ன பண்ணார் தெரியுங்களாங்க ஐயா? மிகப்பெரிய மாடுபிடி வீரர்கள் நல்லா ஜோராக கை தட்டுங்க, ஆள் குள்ளமாக இருக்காரு சொல்லாதீங்க. பார்த்தேன், மாடு பிடிக்க போகல, தண்ணி பாய்கிட்டு விட்டுட்டு இருந்தார். 4 ரூபான்னு ஒரு பைய எடுத்துருந்தார். எதுக்குடா எதுக்குன்னு விசாரித்து பார்த்தா அந்த சாணத்தெல்லாம் பொறுக்கி ஊருக்கு இயற்கை எரிவாயு சாசனம். ஏங்க எங்கள் வீட்டுக்கார் கேன் இன்ஸ்பெக்டர், அதனால பாவம் வந்தால் இதை எடுத்துகிட்டு போகும்னு வந்திருப்பார். ஆனால் மொட்டையோ சொட்டையோ ஒல்லியோ தொப்பையோ சுகரோ பிகரோ என் புருஷன் எனக்கு வீரபாண்டி கட்டபொம்மன் தானங்க ஐயா. இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க கவிஞர் அழகாக சொன்னாங்கல்ல, ஆனால் புருஷனா யாருங்க ஐயா? புருஷனா யாரு? வந்ததுலேருந்து என்கிட்ட தான் கேட்குது. புருஷன்னா யார்? தாலி கட்டினவன் தான் புருஷன். இல்லைங்க ஐயா, கவிஞர் கண்ணதாசன் சொல்லாதத பாண்டிச்சேரி கௌதமி சொல்கிறீங்க, புருஷனா யார் எழுதி? இருமா இது என்னடி ஐயா கடைசி நேரத்த கலவரமாக இருக்குது. இரு சசிகலா சொல்லுமா. வாலிப கவிஞர் வாலி கூட சொல்லுங்க, அவருக்கே தெரியல. ஆமாங்க ஐயா. வாழ்ந்து கொண்டிருக்கும் கவிஞர் வைரமுத்து கூட சொல்லுங்க ஐயா. இறந்து போன கவிஞர்னா முத்துக்குமார் ஐயா கூட சொல்லல. இங்கு காஞ்சிருச்சு சொல்லு சீக்கிரம். புருஷனா யார் தெரியுங்களா? யாரு? சன் உதிப்பதற்கு முன்பு புரு காஃபி போட்டுட்டு வந்து யாரெல்லாம் தன் மனைவி எழுப்புகின்றாரோ அவர் தான் புரு சன் புருஷன். என்ன இன்னொருத்தர சொல்லு. சன் உதிப்பதற்கு முன்பு புரு காஃபி போட்டுட்டு வந்து யாரெல்லாம் தன் மனைவி எழுப்புகின்றாரோ அவர் தான் புரு சன் புருஷன். ஏன் சண்ணுக்குன்னுலாம்? சூரியன் கிளம்புறதுக்குள்ள யாரு காபி டீ போடுறானோ அவன் புருஷன். அப்படி பார்க்க போனா எல்லா ஊர்லயும் டீ கடைக்காரர் தான். 4 மணிக்கு அவரு தானே அடுப்பை பத்த வச்சு ஊதுறாரு. ஆனா எந்த ஊர்ல இந்த வரவேற்பு இல்லையங்க ஐயா? எல்லாம் வேலைக்கு போற நம்ம ஆளுங்க 4 மணிக்கு ஒரு கப்பு அடிச்சுட்டு தான் போகுது. ஆனா 4 மணிக்கு எங்க மாமாலாம் எனக்கு பெட் காஃபி கொடுப்பாரு. நானும் போன வாரம் பார்த்தா பெட்ல தானே இருந்தாரு. இல்லங்க ஐயா, என் மச்சான் அப்படிலாம் நினைக்காதீங்க, இந்த ஒரே பாட்டோட முடிச்சுக்கிறேன்.
கருதி ஒரு தாய் தன் குழந்தையை பெறுவதற்காகத்தான் அழ வேண்டும். ஒரு தாய் தன் குழந்தையை பெறுவதற்காகத்தான் அழ வேண்டுமே தவிர பெற்றதற்காக ஒருபோதும் அழக்கூடாது. குகை ரசிகர்களுக்காக ஒன்னே ஒன்று சொல்கிறேங்க, பாவத்தை துளைக்க நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, பாவத்தை துளைக்க எங்கே வேணாலும் போங்க, புண்ணியம் வேணும்னா உன் தாய் தகப்படை துளைத்து விடாதீர்கள் என்று கூறி பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் அனைத்து விஷயமும் கண்ணதாசன் காலத்துக்கு முன்னே இருக்குங்க. அவர்கள் மூவரும் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும் என்று தேடுபவர்கள், அவர்கள் எல்லாம் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும் என்று தேடுபவர்கள், நாங்கள் மூவரும் தான் எந்த பூக்களில் தேனிருக்கும் என்று தேடுபவர்கள் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.